மீண்டும் உங்களால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவின் ஒரே பெயராக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவுபூர்வமாக வாரத்தின் முதல் நாளிலே நாம் இந்த பந்தியை நினைத்து வருகிறோம். இந்த பந்தியை நினைவதற்கு முன்பதாக பந்தியை குறித்ததான சில வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஏனென்றால் எடுக்கவிருக்கும் இந்த பந்தியானது சாதாரணமான ஒன்று அல்ல. இதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காகவே பந்திக்கு முன்பதாக சில வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்திலும் அவ்வாறே சில வார்த்தைகளை பார்க்கலாம். முதலாவதாக இந்த பந்தியானது எதற்கு விட்டான ஒன்றாக இருக்கிறது என்றால், பிதாவை ஒரே பேர் நாட்டிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக நாம் எடுக்கின்ற ஒரு பந்தியாக இருக்கிறதே தவிர, இந்த பந்தியில் தேவையற்ற வேறு காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இந்த பந்தியை நாம் முழுவதுமாக இணைவதற்கு வாயிலாக நியாயத்தீர்ப்பில் நாம் ஜெயித்து விடலாம். நியாயத்தீர்ப்பில் நாம் ஜெயித்து விடலாம். நியாயத்தீர்ப்பில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நியாயத்தீர்ப்பு என்பது நிச்சயமாக நாம் அனைவரும் சந்திக்க போகும் ஒரு தீர்வாக இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல நாம ஜெயிக்கணும்னா என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலாவதாக, இந்த வாழ்வில் நம்முடைய இஷ்டப்படி அல்ல, நம்முடைய இஷ்டப்படி அல்ல, தேவனுடைய இஷ்டப்படி இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா? நியாய தீர்ப்பு ஜெயிக்கணும்னா முதல் படி, இந்த வாழ்க்கையை நம்முடைய இஷ்டப்படி அல்ல, தேவனுடைய இஷ்டப்படி நாம் வாழணுமா? அப்படி தேவனுடைய இஷ்டப்படி வாழணும்னா என்ன செய்யணும்? வேதாவுடைய திருப்பிக் கொள்வோம். பிரசங்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பழையற்பாட்டில் பக்கம் 793, பழையற்பாட்டில் பக்கம் 793 பிரசங்க புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் வசனம் 17-18 வாசிக்கலாம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் எல்லா காரியமும் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக வைக்கப்படும். சின்ன தப்பு பெரிய தப்பு, சின்ன செய்தி பெரிய செய்தி, தெரியாம பண்ணிட்டேன் தெரிஞ்சே பண்ணிட்டேன், வித்தியாசமே இல்லை. எல்லா காரியங்களும் நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக கேட்கப்படும். அந்த நியாயத்தீர்ப்பு சமயத்துல நம்ம கஷ்டப்படுவதற்கும் அதற்கு முன்பதாகவே அதனை அறிந்து அதற்கேற்ற காரியங்களை முன்வைப்பது சகலமாக. இப்ப எடுத்துக்காட்டா பார்க்கலாம், நியாயத்தீர்ப்பு வந்துட்டு, நியாயத்தீர்ப்பு வந்துட்டு, இயேசு கிறிஸ்துவுடைய வரவே வந்துட்டு, நான் நியாயத்தீர்ப்பு முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லலாம். முதல்ல தேவன் பார்க்கிறாரு, நீ என்னெல்லாம் நல்லது செஞ்ச, நீ என்னெல்லாம் கெட்டது செஞ்ச. இயேசு கிறிஸ்துவை முன்னாடி நிற்கிறாரு, என்ன பாருது, கெட்டதுன்னு பார்த்தா பல பக்கம் இருக்குது, நல்லதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் தான் இருக்குது, அதுவும் பிளெயினா இருக்குதுன்னு சொன்னா இருக்கும். நான் முன்னாடி நிற்கிறேன், பேசுவதற்கு கூட அந்த இடத்துல அருகதே இருக்காது, நான் பேசுவதற்கான தேவையே இருக்காது. அவர் என்ன மாறினார், அவர் என்ன சொல்றாருனா, நல்லதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் தான் இருக்கு, கெட்டதுன்னு பார்த்தா பக்கம் பக்கமா இருக்கு. நீ என்ன நல்லது செஞ்ச, நீ என்ன நல்லது செஞ்ச, நேரா போய் ரைட்டு அங்கேயே நிறைய தோடு மாசம் இருக்கும், நீ ஏன் போயிரு, நானா போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். அங்க பேசுறதுக்கான வார்த்தை இருக்காது. அதை விட்டுக்கிட்டு நாம எனக்கு எழுதிட்டு எனக்கு இன்னொரு 4 இயர்ஸ் போல கிரேஸ் பீரியட் போய் நான் அப்படி போயிட்டு மனமாறி ஓடி வந்துடுறேன்னு சொன்னா முடியாது. நான் அப்படி போயிட்டு மனமாறி ஓடி வந்துடுறேன்னு சொன்னா அங்க அதற்கான இடம் இல்லை, பேசுவதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஏனென்றால் அது நியாய தீர்ப்பு, செகண்ட் அது ரெண்டாவது சான்ஸ் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த இடத்துல, உனக்காக நான் போகிற இடத்துல இருக்கேன், உனக்காக நான் ஓடி இருக்கிற தந்திருக்கேன், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை
மேடை மேல ஒரு ஊழியரை தொண்டை தண்ணி வந்த தத்த வைக்கிறேன், கால்களுக்க வசனங்களை போதிக்க வைக்கிறேன். அப்பவும் நீ திருந்த மாட்டேன்னு தெரியும். அதனால்தான் வாரமான ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் வீட்டுக்கே அனுப்பி தனிப்பட்ட முறையில உனக்கான வசனங்களை சொல்லித்தரேன். அப்போ நீ திருந்த. அது மட்டும் இல்லாம கையில போன், வீட்டுல டிவி, நீ அதுல கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதா? அவருடைய வார்த்தைகள் அப்படி இருக்குது. மொபைல்லாம் கெட்ட விஷயம், டிவினா கெட்ட, அதை கெட்டது மட்டும்தான் இருக்குதா? இல்ல, தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு, தேவனுடைய வசனங்களை ஊழியர்கள் போதிக்கிறார்கள். மொபைலையும் சரி டிவிலையும் சரி, நம்ம தான் கெட்டதை பின்னாடி போகும். எல்லா காரியங்களை பார்த்தாலும் அதை கெட்டதற்கு நல்லதா இருக்கு, குறிச்சு பார்த்தா நல்லது மட்டுமே தெரியும். மொபைல் போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, டிவி இருக்கு, எல்லா விஷயங்களும் வந்துட்டு எல்லா நன்மைகளும் இருக்கு. அதுல நல்ல வார்த்தையும் இருக்கு, தேவனுடைய வசனங்களும் இருக்கு, தேவனுடைய பாடல்கள் எத்தனையோ ஊழியர்கள் பாடுறாங்க. இவ்வளவு தந்ததற்கு பின்பதாக மனமாறல் அடையாம கடைசியில அந்த இடத்துல போய் நின்றுட்டு எனக்கு இன்னொரு 4 வருஷம் கிரேஸ் பீரியட் தாங்கன்னு கேட்டார். அந்த இடம் நியாய தீர்ப்புக்கான ஒரு இடமாக இருக்குது. நீ என்ன செஞ்ச, என்ன நல்லது செஞ்ச, என்ன கெட்டது செஞ்ச, அதன்படி உனக்கான நியாயம் உனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும். அது நரகமாக இருந்தாலும் சரி, சொர்க்கமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நமக்காக அருமையான ஒரு இடத்தை அங்கே ஏற்பாடு பண்ணி வைத்துள்ளார். அது சொர்க்கமாக இருக்கிறது. அதே போல தீமை செய்த அனைவருக்கும் ஏற்ற ஒரு நல்ல இடம் நரகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் செய்த காரியத்திற்கு ஏற்ப நன்மை செய்தால் சொர்க்கமும் தீமை செய்தால் நரகம் என்று நம்முடைய தலையில் எழுதப்பட்டுள்ளது. அதை எந்த ஒரு நேரத்திலும் நம்மால் மாற்ற முடியாது. அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இன்றைய நன்மைகளில் உள்ளது. அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது தான் உள்ளது. நன்மையான முறையில பயன்படுத்தணும்னா சொர்க்கத்தை போகணும், தீமையான முறையில் பயன்படுத்தணும்னா நல்ல காரியம்தான், நரகத்துக்கு போகலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ மன்னிப்பை வழங்கியுள்ளார். நமக்காக ஒன்றுமே அறியாத அவர் சிறிதில் தன்னுடைய உயிரை விட்டு அந்த பாவ மன்னிப்பை வாங்கி தந்துள்ளார். தன்னுடைய உடலில் உள்ள கடைசி சொத்து ரத்தம் சிந்தும் பொழுதும் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னி. அந்த மன்னிப்பு எப்போது வாங்கி தரப்பட்டது என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும்படியாக அந்த மன்னிப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த மன்னிப்பை தேவையற்ற முறையில் நாம் பயன்படுத்தினால் தேவைப்படும் நேரத்தில் காலம் கைகூடாது. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நாம் இருந்து நமக்கு வாங்கி தரப்பட்ட அந்த மன்னிப்பை தேவையற்ற முறையில் பயன்படுத்துகிறோம் என்றால் தேவைப்படுகின்ற வேளையில் அந்த காலம் நமக்கு கைகூடாது. இந்த பந்தி இங்க வைக்கப்பட்டுள்ளது, எல்லாரும் நம்ம கண்ணால பார்க்கலாம். பந்தி வச்சிருக்காங்க, இந்த பந்தியில இழந்த உடனே சொர்க்கத்துக்கு போயிடலாமா? இல்ல, முடியாது. பந்தியில இழந்த உடனே என்னுடைய மன்னிப்பு, நான் அப்படியே பரிசுத்தவனாக மாறுகிறேன், அப்படியே நான் சொர்க்கத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறேன். இல்ல, எண்ணத்தினால் அது மாறுகிறது. சாதாரண முறையில் அந்த பந்தியை நம்ம இணைக்கிறோம்னா அப்போ காட்சியாசன் ஜீர்மானி அப்படியே போயிடும், எந்த ஒரு யோசனை இல்லை. நம்ம எப்போ போல கெட்டதை செய்ய தொடங்கிடலாம், நெக்ஸ்டீப் வரலாம், திரும்ப பந்தியில இணையலாம், திரும்ப கெட்டதை செய்ய தொடங்கலாம், அப்படி போயிட்டே இருக்கும். நரம்பு ரெடியா இருக்கும், கதவை தொடங்கினே இறங்கிட வேண்டியதுதான். அதே நேரத்தில் நம்முடைய எண்ணத்தின் வாயிலாக இதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். சாதாரண உணவு இல்ல, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி கொடுத்த ஒரு காரியத்தினால் நான் பந்தி இணைகிறேன். வாரத்தின் முதல் நாளிலே நான் என்னுடைய அநேக குற்றங்களையும் என்னுடைய அநேக உயிர்தல்களையும் நானே உணர்ந்து அதற்கான நன்றி தேவனிடத்தில் கேட்டு முழுமனதோடு கூட இணைகிறேன். இந்த அப்போ எனக்காக பிடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒரு பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த திராட்சை ரசம் எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இதை நான் எப்படி இணையும், முழுமனதோடு கூட இணைய வேண்டாமா, வேதனையோடு கூட இணைய வேண்டாமா? என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்காக அல்லவா இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்துள்ளார். அவரை நினைவு கூறும்படியாக நான் எவ்வாறு இணைய வேண்டும்? ஏனோ தரணும் இணையமா? எப்பா இணை பந்தியில் இணைச்சிட்டோம், ஒரு வாரம் சேர்த்தா இருந்தோம், அடுத்த வாரம் நினைச்சா போதும், அப்படியா? அப்படி முழு மனதோடு கூட என்று நாம் இந்த பந்தியில் இணைகிறோமோ அன்றுதான் அந்த பந்தி அதனுடைய வேலை செய்கிறது. நாம் என்று முழு மனதோடு கூட இந்த பந்தியில் இணைகிறோமோ அங்குதான் பந்தி அதனுடைய வேலையை செய்யவே தொடங்குகிறது. அதுவரை அது வெறும் உணவுப் பொருள் தான்,
பயமே இல்லை. வாரந்தோறும் கண்ணியம் நினைச்சுட்டே இருக்கலாம் என்று இணைகிறோம். அந்த நான் அதுக்கான வேலையை அது செய்தது. நாம் அது போல நமக்கான வேலையை சரிகர செய்தால்தான் தந்தி அதற்கான வேலையை செய்யும். நான் செய்ய மாட்டேன்னா அது கடைசி வர செய்தார். வேதாபியத்தில் அநேக வசனங்கள் உள்ளது, அநேக வசனங்கள் உள்ளது. தொடர்ந்து பார்த்தோம் அல்லவா, நான் எப்படி நியாயத்திற்கு ஜெயிப்பேன், ஜெயிப்போம்னா தேவனுடைய வசனத்தின்படி வாழ்க்கை இருக்க வேண்டும். வசனம் எங்கே இருக்கிறது என்றால் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமம் எங்கே இருக்குது, கையிலே தான் கடைசியாக இருக்கிறது. கையில் இருக்கிற வேதாகமத்தை தொடர்ந்து பார்க்க மாட்டோம். ஆனால் அநேக ஊழியர்கள்ட்ட போய் எனக்கு நல்ல வார்த்தையை சொல்லித்தாங்க, எனக்கு நல்ல வசனத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லுவோம். கையில் வேதாகமம் இருக்கு, அதை திருச்சி வாசிப்பதன் மூலம் நாமே தெரிந்து கொள்ளலாம் எவ்வாறு தேவனுடைய விருப்பத்தின்படி நம் வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம் என்று. வேதாகமத்தில் உள்ள அநேக வசனங்களையும் வாசித்து அதன்படி நாம் நடப்பதன் வாயிலாக தேவனுடைய விருப்பத்தின்படி நம் வாழ்க்கை அமையும். வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் வாசித்த வசனங்களை வாழ்வோடு கூட இணைத்து பயன்பெறுவோம். கூறப்பட்ட வார்த்தைகளுக்கு தேவன் தாமே ஆசிர்வதித்தவராக